வெல்கம் டு ராமஸ் அர்சவே கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான கேரட் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே குயிக்காகவே செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ரைஸில். இந்த பூண்டு நல்லா வதங்கின பிறகு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் அந்த கிட்ஸுக்கு தரதுனால பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை, அதனால் வெறுமனே கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை செஞ்சுட்டு நல்லா துருவின கேரட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 பர்சனுக்கு தான் செய்கிறதுனால ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் இது வந்து நாமளே சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ இப்போ கேரட்டை வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கேரட் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். ஸோ கேரட் வெந்தப்புறம் கொஞ்சம் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அதே கடாயில் எக்கை உடச்சி ஊற்றிடலாம். இந்த எக்கு கேரட் அப்புறம் வந்து ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்கு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து கேரட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து கேரட்டோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து எக்கை வந்து பொடி மாஸ் மாதிரி நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு மிளகுத்தூள், நான் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரைஸு. ரொம்ப கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டான கேரட் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ரொம்பவே குவிக்காக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.